ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பச்சை பயிறு பாயசத்துல ஜவ்வரிசி போட்டு ஒரு வித்தியாசமான பாயசம் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சை பயிரை வறுத்து உடைச்சி தோல் இல்லாம எடுத்து வச்சிருக்கோம். ஜவ்வரிசி ஒரு கப்பு, 20 முந்திரி, வெள்ளம் தேவையான அளவு, தேவைக்கேற்ப உங்க இடுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க. 5 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கோம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கோம். 1/4 முடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம். பாலை காய்ச்சிடலாம். பாலை காய்ச்சிட்டு பச்சை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். வர வரலையும் வச்சுக்கலாம் அடுப்புல. இப்போ மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் இருந்தாலும் வெயிட் போட்டுக்கலாம். அரிசியும் ஒரு தடவை கழுவிச்சு பாலில் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். ப்ரெஷர் எடுத்துட்டு குக்கர் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா வந்துருச்சு, நல்லா மசிச்சுக்கலாம். பருப்பு ஜவ்வரிசி நல்லா வந்துருச்சு. இப்ப பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி மண் இல்லாமல் வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். முந்திரியை வர நெய்யை விட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு முந்திரிய நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய், 5 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சுவையான சூப்பரான பச்சை பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. உங்கள்ட்ட பச்சை பயிர் இருந்தா அந்த மாதிரி வறுத்து செய்யுங்க, அப்படி இல்லாட்டினா பாசி பருப்பை வறுத்து இதே மாதிரி செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரமக்குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.